புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இப்ப நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். இதுல என்ன பிடிக்குதோ போடுங்க, பிடிக்காத குப்பை தொட்டியில போட்டுக்கு. நம்முடைய சென்னையிலே முன்னாள் துணை மேயர் கராத்திய தியாகராஜன் அண்ணாருடைய இல்லத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்களுடைய இந்த வருடத்திற்கான கடைசி மனதின் குரல் நிகழ்ச்சியை கட்சியின் சார்பாக இங்கே வந்து முக்கியமான தலைவர்கள் அனைவரும் கூட இங்கே வந்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. இன்று உங்களுக்கு தெரியும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மாதமும் கூட கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக முக்கியமான கருத்துக்களை நாட்டு மக்களுக்கு நேரடியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த வருடம் கடைசி டிசம்பர் இந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்ச்சியை தமிழகம் முழுவதும் 15,000 இடத்திலே நேரடியாக எங்களுடைய பூத் அளவிலே இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து இடத்திலும் கூட கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் நேரடியாக இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இன்று இங்கே வந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமான பல விஷயங்களை பாரத பிரதமர் சொல்லுவார். இன்றைக்கும் கூட நடந்த ஒரு கோரமான அந்த விபத்து, குன்னூர் மலைப்பகுதி, அதில் குரூப் கேப்டன் வருண் சிங் அவர்கள் அந்த ஹெலிகாப்டரினுடைய பைலட் உயிருக்கு போராடி சென்ற வாரம் இறந்திருக்கின்றார். அந்த நிகழ்ச்சியை பாரத பிரதமர் நினைவு கூர்ந்து இந்த குரூப் கேப்டன் வருண் சிங் அவர்கள் ஆகஸ்ட் மாதத்திலே சௌரிய சக்கர அவார்டு வாங்கின பின்பு அவர் படித்த பள்ளிக்கு எழுதின கடிதத்தை பற்றி எனக்கு பேசியிருக்காரு. அந்த கடிதத்தில் தோல்வியை பற்றி வெற்றியை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்காரு. அது அனைத்தையும் கூட பாரத பிரதமர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார். அதை தாண்டி மிக முக்கியமாக இந்த வருடத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஸ்வச்ச பாரத்தில் அடிப்படையாக என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம், இளைஞர்கள் புதிய ஒரு கம்பெனி ஆரம்பித்து என்னமான ஒரு ஏற்றத்தை நமக்கு காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அது குறிப்பாக ஒரு கம்பெனி வந்து நாம் குடிக்கின்ற தண்ணியினுடைய சுத்தத்தை அளந்து அதை நமக்கு தெரியப்படுத்துகின்ற அந்த சஃப் அப்படிங்கிற கம்பெனியை பற்றி பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார். அதை தாண்டி தெலங்கானா மாநிலத்தில் 84 வயது இருக்கக்கூடிய ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் ப்ரொஃபஸர் ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையில் சம்பாதித்த அனைத்து பணத்தையும் ஒரு லைப்ரரியாக ஆரம்பித்து அதன் மூலமாக மக்கள் எப்படி பயனடைஞ்சிருக்காங்க. அதே போல் புனேயில் பண்டார்கர் ஓரியண்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மூலமாக எப்படி நம்முடைய முக்கியமான காப்பியங்கள், முக்கியமான நம்முடைய விஷயங்களை உலகம் முழுவதுமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அந்த இன்ஸ்டியூட்டில். குறிப்பாக மகாபாரதத்தை வந்து ஆன்லைன் மூலமாக டீச் பண்ணுறாங்கன்னு சொன்னார். அதே போல் கிரீஸில் நம்முடைய வந்தே மாதரம் பாடல்களை கிரீஸில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் எப்படி பாடுறாங்க, நம்முடைய பெருமை எப்படி உலகம் முழுவதும் போயிட்டுருக்குன்னு சொல்லி இப்போ சொன்னாங்க. லக்னோவில் ட்ரோன் மூலமாக இந்த ஆசாதிக்கா அமிர்த் மகோத்சவா, சுதந்திர தின இந்த பெருவிழா, இந்த அமிர்த பெருவிழா, அதை எப்படி வந்து ட்ரோன் மூலமாக முக்கியமான தலைவர்களுடைய வாழ்க்கையை வந்து காட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பிரதமர் சொன்னார். அதே போல் நமக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கின்றார். 2021 ஒரு கஷ்டமான கடினமான ஒரு ஆண்டை நாம் அனைவரும் கூட ஒற்றுமையாக குடும்பமாக பாரதியராக இருந்து அதை கடந்து வந்து விட்டோம். 2022 நன்றாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் கூட சொல்லியிருக்கின்றார். இந்த அற்புதமான இந்த மனதின் குரல் நிகழ்ச்சி நிறைய பேர் பார்த்துருக்காங்க, வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியே இந்த பெரிய காட்சி மூலமாக டிவி மூலமாக எல்லோருமே. எங்களுடைய ஒரே நோக்கம், இந்த நிகழ்ச்சி வந்து எப்பொழுதுமே பொலிட்டிக்கல் நிகழ்ச்சி கிடையாது, தமிழக மக்கள் எல்லோரும் இதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாட்டில் என்ன நடக்குது, என்ன விஷயம் இப்போ முக்கியமாக இருக்குது, பாரத பிரதமருடைய எண்ணம் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு நிகழ்ச்சி மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் வர முக்கியமான விஷயங்களை நீங்கள் எழுதி மக்களுக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு பணிவான வேண்டுகோளையும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக உங்களுக்கு வைக்கின்றேன். குற்றச்சாட்டு அந்த மாதிரிலாம் ஒண்ணு கிடையாதுங்கண்ணா. அதாவது நாம் ஒரு இடத்துல சொல்றோம், தமிழக காவல்துறை வந்து ஸ்காட்லாந்துக்கு இணை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான ஒரு காவல்துறை. இத்தனை காலமாக தமிழக காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பீரம் எப்பவுமே இருந்திருக்கு. கொடுத்த அவார்டு வந்து நேற்று வரை கொடுக்கல, கொடுத்த அவார்டு வந்து கடந்த வருஷத்துக்கான பெர்ஃபார்மன்ஸ். நாம் சொல்வது இந்த குறுகிய காலகட்டத்தில், குறிப்பாக இந்த கடந்த ஒரு 4 மாதத்தில் நாம் எதையுமே வந்து வாயில் பேசலை, ஆதாரத்தை வைக்கின்றோம். எத்தனை கொலை, எத்தனை பள்ளியில் சிறுமிகள் தற்கொலை, எத்தனை பள்ளியில் போக்சோ கேஸ், எத்தனை இடத்துல ஒரு பாச்சலூர் மறையில் 10 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய சடலம் கருகப்பட்டு கிடைத்திருக்கிறது, இன்னும் யார் குற்றவாளின்னு தெரியாது.
கோயம்புத்தூரில் கை கால் கட்டி ஒரு 15 வயது சிறுமியுடைய பாடி கிடச்சிருக்கு, குற்றவாளியாருன்னு தெரியாது. தலையை வெட்டி எடுத்துகிட்டு ரோட்டில் நடந்து போய் அந்த தலையை வச்சு இன்னொரு இடத்துல பூஜை பண்ணுறாங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டில் பார்க்குறதெல்லாம் முதன் முதலாக தமிழ்நாட்டில் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழக சட்டம் ஒழுங்கு எப்பொழுதுமே நான் சொன்னது தமிழக காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது, அது யாருமே வந்து நிராகரிக்கலாம். ஆனால் இந்த குறுகிய காலகட்டத்தில் குறிப்பாக இந்த மாநில அரசினுடைய இன்டர்ஃபரன்ஸ், மிக குறிப்பாக அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர்கள், இவர்கள்னால தான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலைமையை நாம் உடனே கண்ட்ரோல் பண்ணலின்னா விபரீதத்தை நாம் அடுத்த வருஷத்துலேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு அந்த கிரீன் ஷூட்ஸ்னு சொல்லுவாங்க, ஆரம்ப காலத்திலேயே நமக்கு தெரியுது ஏன் புதுசாக அது நடக்குது, ஏன் இவ்வளோ இடத்துல நடக்குது அப்படின்னு. அதனால் நம்ம தமிழக காவல்துறை அதனுடைய கம்பீரத்தை மறுபடியும் திரும்ப பெற வேண்டும். அதற்கு குறிப்பாக ஆளுங்கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவர்கள் செயல்படுவதற்கு அந்த ஃப்ரீ ஹேண்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏற்கனவே இப்போ நீட் விவகாரத்தில் தமிழக அரசு ஒரு மசோதா வந்து ஆளுநருக்கு அனுப்பியது வந்து இன்ன வரைக்கும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராம்தாஸ் கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்கணும்னு சொல்கிறாரு. மாநில அரசு ஒரு மசோதா அனுப்பினா அதை குடியரசுத் தலைவர் அனுப்ப வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கான, இது வரைக்கும் தாமதம் இருக்கிறதுக்கான காரணம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லாதீங்கன்னா, அதாவது நீட்டை பொறுத்தவரை சட்டமன்றத்திலே நம்முடைய எம்எல்ஏக்கள் அவர்கள் சொல்லியிருப்பது ஒரு கருத்து, அதிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்கள் சொல்லியிருப்பதும் ஒரு கருத்து, அதை தாண்டி ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் சொல்லியிருப்பதும் ஒரு கருத்து. நீங்கள் வந்து ஒரு அரசு மட்டுமே சொல்கிறக்காக ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர் ஆட்சி செய்ய முடியாது. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் எத்தனை பேர் நீட்டு வேணும்னு கேட்குறாங்க. 2020, 2021 எவ்வளோ பேர் பாஸ் ஆகி எவ்வளோ குழந்தைங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு போகாமல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போயிருக்காங்க. எவ்வளவு குறிப்பாக மலைவாழ் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் போயிருக்கிறாங்க. குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து முதல் முறையாக இலவசமாக படிக்கிறவங்க போயிருக்காங்க. அதனால் 2 பேர் 2 டிவியை வச்சுக்கிட்டு அவங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜை நடத்திக்கிட்டு அதில் ஆதாயம் கிடைக்கவில்லை என்பதற்காக ஒரு கட்சி மூலமாக ஏற்பாடு செய்யக்கூடிய குற்றச்சாட்டை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிற மறுக்கிறேன். நான் கேட்ட வெள்ளை அறிக்கை, நீங்கள் சொன்ன கேள்வி, நான் கேட்ட வெள்ளை அறிக்கை இன்னும் வரல. அதாவது 2020-21 அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுங்க. எத்தனை டிஎம்கே மினிஸ்டர்ஸ்கிட்ட பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, எம்எல்ஏ டிஎம்கே பொறுப்பில் இருக்கிறவங்க, அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய கேபிடேஷன் ஃபீ ஸ்ட்ரக்சர் 2006-2011 டிஎம்கே பீரியடில் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. டிஎம்கே கட்சி நடத்துகிறதே ஒரு கார்பரேட் கம்பெனி ஸ்டைலில் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் என்கரேஜ் பண்ணும். அந்த நேரத்தில் மோடிஜி வந்ததுக்கப்புறம் அப்படி இல்லை. 2014 பார்த்தீங்கன்னா அந்த நீட்டு தேர்வு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீட்டு தேர்வு மூலமாக நம்முடைய சகோதர சகோதரிகள் செல்வதற்கு கவர்மெண்ட் சீட்ஸை டபுள் பண்ணியிருக்கும். டபுள் ஒரு பக்கம் மதுரையை சார்ந்த எம்பி போய் சொல்லலாம், நீங்கள் வந்து மதுரைக்கு வந்து ஏர்போர்ட்டை கொடுக்கல, அங்கே கொடுக்கல, இங்கே கொடுக்கலேன்னு. அதே சமயத்தில் இதையும் அவங்க பாராட்டணும், எந்த மாநிலத்திற்குமே இவ்வளவு மெடிக்கல் காலேஜஸ் கொடுக்காத ஒரு மத்திய அரசு தமிழகத்துக்கு இவ்வளவு மெடிக்கல் காலேஜஸ் கொடுத்து மெடிக்கல் சீட்டை டபுள் பண்ணி வருகின்ற ஜனவரி 12 விருதுநகரில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட 1650 சீட்டுக்கு 11-12 மெடிக்கல் காலேஜுக்கு அடிக்கல் நாட்டி இவ்வளவு விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. நீட் மூலமாகத்தான் ஒரு சாதாரண கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு செல்வதற்கு முதன் முதலாக வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. இதை நான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன், இந்த வெள்ளை அறிக்கையை கொடுங்க, கேபிடேஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை சொல்லுங்க, நீட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பேர்த்த மேனேஜ்மெண்ட் கோட்டால் நீங்கள் அட்மிட் பண்ணியிருக்கீங்க, நீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ அட்மிட் பண்ணியிருக்கீங்க, 2020-2021 டேட்டாவை முழுமையாக ஓபிசி எஸ்சி எஸ்டி கிளாசிஃபிகேஷன் பண்ணி கொடுங்க, டேட்டாவே கொடுக்கல. நீங்கள் வந்து ஏகே ராஜன் கமிட்டியில் சொல்லியிருக்கிற டேட்டா 2015, 2016, 2017 நிறைய இடத்துல எங்கெல்லாம் அரசுக்கு சாதகமாக டேட்டா இல்லையோ அங்கெல்லாம் கிராஸ் போட்டு வச்சுருக்கீங்க. அதை பற்றி மிக தெளிவாக என்னுடைய ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் அந்த பதிவை நம்முடைய நாராயண திருப்பதி அவர்கள் முக்கியமான தலைவர்கள் எல்லாமே பதிவை போட்டிருக்கோம். அந்த டேட்டாவே வந்து மேனிப்புலேட்டட் டேட்டா என்பது தான் எங்கள் குற்றச்சாட்டு. ஒரு ரிப்போர்ட்டில் எங்கேயுமே டாட் இல்லாமல் கிளியராக நீங்கள் டேட்டாவை ஃபில் பண்ணி கொடுத்தா தான் மக்கள் ஒரு முடிவு எடுக்க முடியும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது 2015, 2016, 2017 பிரச்சனை இருந்தது, இதை சிபிஎஸ்இ ஒத்துக்கிட்டாங்க, 50 கேள்விகளில் வந்து டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை இருந்தது. 2020 வந்து தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ், 2021 நீட் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். அதை பற்றி ஏன் யாருமே பத்திரிகை நண்பர்கள் பேச மாட்டீங்க அப்படிங்கிறதான் நான் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு 1 நிமிஷம் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன், இதில் என்ன பிடிக்குதோ போடுங்க, பிடிக்காத குப்பை தொட்டியில் போட்டுக்கோங்க. அடுத்த கேள்வி, வேலைக்கு நடக்கிறது
அது திமுக உடன்படக்கூடாது திருமாவளவன் சொல்லியிருக்காரு, நீங்க எப்படி சார் பாருங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை சில கட்சிகளுக்கு இங்க வேலையே இல்லை. இன்னொரு கட்சி சிம்பிளில் நின்று ஜெயிச்சா தான் அந்த கட்சிக்கு இங்கே வாழ்க்கையே. இல்லை இல்லை நான் பண்ணாதீங்க, ப்ரெஸ் மீட்டை நான் தயவு செய்தால் பண்ணாதீங்க. இன்னொரு கட்சியினுடைய சார்ந்து அவங்க சிம்பிளில் நின்னா தான் அந்த கட்சிக்கு உயிரே. இவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்டுமரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அதை வச்சு தத்தளித்து தப்பிச்சு வந்துடலாங்க. 2024 வரப்போவது மோடிஜியினுடைய அலை, அது எல்லா பக்கம் ஆரம்பிச்சிருச்சு. மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக 400 எம்பிக்களை வைத்து மோடிஜி உட்காரத்தான் போகிறார். அதனால் அதனுடைய தாக்கத்தை இப்போ பார்க்குறோம். மம்தா பானர்ஜி கூட போகலாமா, டிஎம்கே கூட போகலாமா நல்லா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஒரு வருடம் கழித்து பாருங்கள், யூபி எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த பேச்சுக்கு இடமே இருக்காது. என்ன தான் அவர்கள் பிஜேபியை எதிர்த்து பிரச்சாரம் செய்தாலும் கூட, பிஜேபி இருக்கின்ற அணி, அந்த அணி தமிழகத்தில் அதிகமான எம்பிக்களை பெற்று நம்முடைய எம்பிக்கள் கேபினெட்டிலே சென்று அமருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மூன்றாவது அணி, நான்காவது அணி, அஞ்சாவது அணி, ஆறாவது அணி ஃபார்ம் பண்ணுங்க. எங்களது ஒரே அணி தான், நாங்கள் தான் ஜெயிக்க போறோம். நாங்கள் ரெண்டாவது அணியை பத்தி கவலைப்படல, மூன்றாவது அணியை பத்தி கவலைப்படல. ஏன்னா 2024 தேர்தல் என்பது முக்கியமான தேர்தல். மக்கள் வந்து ரெண்டே விஷயத்தை பார்த்தா ஓட்டு போட போறாங்க. 400 சீட்டு பிஜேபி ஜெயிக்க போது தமிழ்நாட்டிலிருந்து எம்பிக்கள் நமக்கு வேணுமா? அந்த எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து அமைச்சர்களாக மாறி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் மக்கள் மன்றத்தில் வைக்க போகிறோம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய எம்பிக்களை போல எமோஷ்னல் இஷ்யூஸை மட்டும் எடுத்து பேசி, ட்விட்டரில் மட்டும் கருத்துக்களை போட்டு அதை வைத்து அரசியல் செய்யாமல், தமிழ்நாடு மாறுவதற்கு 2024 வரப்போகிற பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியினுடைய எம்பிக்கள் அமைச்சர்களாக அமரத்தான் போகிறாங்க. அன்னைக்கு தமிழ்நாடு அடுத்த கட்டத்திற்கு செல்லும், மக்கள் அதை பார்த்தா ஓட்டு போட போறாங்கன்னா, நாங்கள் இரண்டாவது அணியை பற்றியோ மூன்றாவது அணியை பற்றியோ நாங்கள் கவலைப்பட போறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 15,000 இடத்துல மன் கி பாத் நிகழ்ச்சி கேட்டிருக்காங்க, மனதின் குரல் நிகழ்ச்சி. சில இடத்துல 2 பேர் கேட்டிருக்கலாம், சில இடத்துல 10 பேர் கேட்டிருக்கலாம், சில இடத்துல 15 பேர் கேட்டிருக்கலாம். பட் எங்களுக்கு என்னென்னா, இன்றைக்கி இந்த வருடத்தினுடைய கடைசி நிகழ்ச்சி என்கின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு திருவிழாவை போல ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும், அது குறிப்பாக இந்த பகுதியில் நடத்தணும், கராத்திய தியாகராஜன் தலைமையில் அந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படிங்கிறக்காக ஒரு இடத்துல திருவிழா போல் நடத்தியிருக்கின்றோம். அதே நேரத்தில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் திருவிழாவை போல் நடத்துவது ஒரு என்னென்னா, ஒரு அந்யோன்யமாக எல்லோரும் வந்து உட்கார முடியும், பத்திரிகை நண்பர்களை பார்க்க முடியும், அப்படி தான் எங்கள் கனவுங்கன்னா. வரப்போகின்ற காலத்திலும் கூட இதை போன்ற ஒரு ஒரு மாவட்டத்திலும் ஒரு நிகழ்ச்சி திருவிழாவை போல நடத்துவோம், பொதுமக்களும் கூட வந்து பார்க்க வேண்டும். எப்படி பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசியல் சாராத கருத்துக்களை மக்கள் மன்றத்திற்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத நீங்களும் வருகின்ற காலத்தில் பார்ப்பீங்க. எப்படி பார்க்குறேன் அப்படின்னாங்கன்னா, இதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டுறக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற தெளிவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு வந்ததாக நான் பார்க்கின்றேன். 6 மாத காலம் 7 மாத காலம் முட்டி முயன்று போராடிவிட்டு அவர்களுக்கு தெரிந்துவிட்டது, அரசியலுக்காக எதையும் கூட எதிர்க்காமல் அந்தந்த திட்டங்களை தமிழக மக்களுக்கு அப்படியே கொடுத்துட்டாவே பாதி பிரச்சனை முடிஞ்சது. உங்களுக்கு தெரியும், முதல் 3 மாதத்தில் வந்து வேக்சினேஷன் தட்டுப்பாடு, அது பிரச்சனை, இது பிரச்சனை, அது இது, இப்படியே தான் சொல்லி தான் அரசியல் பண்ணாங்க. ஆனால் மோடிஜியை பொறுத்தவரை எல்லா விஷயத்தையும் உடைச்சிட்டார். புதிய கல்வி கொள்கையை பொறுத்தவரை நாம் திரும்ப திரும்ப சொல்கிறது, நாம் நேற்று ஒரு இன்டர்வியூவில் கூட எங்கேயோ சொல்லியிருந்தோம், ஹிந்தி திணிக்கிறத பிஜேபியும் எதிர்க்கத்தான் போகுது. எந்த மாற்று கருத்தும் கிடையாது, நீங்கள் மட்டும் இல்லை, பிஜேபி எதிர்க்கத்தான் போகுது. ஏன்னா ஒரு மொழியை எங்கேயுமே திணிக்கக்கூடாது என்பது தான் கட்சியின் நிலைப்பாடு. ஆனால் புதிய கல்விக் கொள்கையில் ஆப்ஷனல், ஹிந்தியை நீங்கள் படிக்க வேண்டாம், தமிழ் கண்டிப்பாக படிக்கணும், இங்கிலீஷ் கண்டிப்பாக படிக்கணும், மூன்றாவது மொழியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். இப்படி சொல்லிட்டா என்ன சொல்லுவாங்க, ஐயோ பிஜேபி வந்து பின்கதவு வழியாக உள்ளே வருது. இந்த மாதிரி ஆதாரம் இல்லாமல் சொல்கிறவங்க நம்ம என்ன சொல்ல முடியும்? அதாவது ஒரு பக்கம் வந்து தமிழ்நாட்டை நம்ம என்ன சொல்கிறோம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் வந்து நம்ம நம்பர் 1 இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு, கரெக்ட். பட் 100% எட்டிட்டோமா? ஒரு ஐரோப்பிய நாடுக்கு ஈக்குவலாக வந்துட்டோமா? கிடையாது. இந்த புதிய கல்விக் கொள்கை அதையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. இன்னொரு பக்கம் பள்ளியில் பார்த்தீங்கன்னா சுமை, அவ்வளவு சுமையை வந்து நம்ம முதன் முதலாக உடைச்சி அதை 5 கரிக்குலமாக பிரிக்கிறோம் 12th வரைக்கும். அந்த நீங்கள் 3 வருஷம் முடிக்கும் பொழுது எக்ஸாம் நடக்கும் போது தவிர ஒரு வருஷம் நடக்காது. இதை விட மிக முக்கியமானது, 5ஆம் கிளாஸ் வரைக்கும்
உங்களுடைய மொழி என்பது தாய்மொழியாகத்தான் இருக்கும், தமிழில் தான் நீங்கள் படிப்பீங்க அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும். இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் நடத்தக்கூடிய பள்ளியிலேயே இது இல்லை. அதாவது மொழியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் நடத்தக்கூடிய பள்ளியில் தமிழ்நாட்டில் நம்முடைய தாய்மொழியை பகுப்பு மொழி படிக்கக்கூடிய மொழியாக வைக்கல. ஆனால் புதிய கல்விக் கொள்கையில் அதை கொடுத்துருக்காங்க, உங்களுடைய தாய்மொழி அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிங்க, 5-8 வேணா படிங்க, வேண்டாட்டி படிக்க வேண்டாம். இதெல்லாமே எங்க இருக்கு, என்ன காரணத்தில் எதிர்க்கிறாங்க, எந்த பாயிண்ட்டை வச்சு எதிர்க்கிறாங்க? எந்த திட்டமாக இருந்தாலும் ஆன்டி ஹிந்தி, ஆன்டி இது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிந்தி மொழியை தெரிவித்தால் நாங்களும் எதிர்க்கத்தான் போகிறோம். ஆனால் ஆதாரப்பூர்வமாக பேசணும், என்ன பாயிண்ட்ல நீங்கள் குறை கண்டுபிடிச்சிங்க? அந்த பாயிண்ட்டுக்கான கேள்வியை கேளுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களோ தலைவர்களோ அந்த பாயிண்ட்டுக்கான பதில் சொல்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த புதிய கல்விக் கொள்கையை வடிவமைச்சதே சவுத் இந்தியாவை சார்ந்த ப்ரொஃபஸர் தான், பெங்களூரை சார்ந்த ஒருத்தர் தலைமையில் தான் அந்த புதிய கல்விக் கொள்கை டீமே இருந்துச்சு. இதற்கு முன்னாடி இவங்க கூட்டணியில் இருக்கிற, இப்போ காங்கிரஸ் இன்னைக்கு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க. 1965 1986 காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது தான் ஹிந்தி மொழியை கட்டாய பாடமொழியாக்கியது. 1965 ஃபஸ்ட்டு எஜுகேஷன் பாலிசி, 1986 ரெண்டாவது எஜுகேஷன் பாலிசி, ரெண்டுலேயுமே ஹிந்தியை கட்டாயமாக படிக்கணும்னு சொன்ன காங்கிரஸ் கட்சி வெக்கமே இல்லாமல் டிஎம்கேயோட சேர்ந்துக்கிட்டு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே ஆபாத்தோடு பேசுனா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் அவங்க பேசுகிற எந்த விஷயத்துக்குமே சம்மந்தம் இல்லை. பக்கத்து மாநிலத்தில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, இங்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க, டெல்லியில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. பியோர் அரசியல் லாபத்திற்காக டிஎம்கே என்ன சொல்லுதோ அது அப்படியே கட் காப்பி பேஸ்ட் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி மாறிவிட்டது என்பதுதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.